Hi students, 12th max chapter 7 application of differential calculus exercise 7.2 question number 3. Find the points on the curve y equal to x cube minus xx square plus x plus 3 where normal is parallel to line x plus y equal to 1729. So first curve equation enna kuduthirukanga y equal to x cube minus 6x square plus x plus 3 appdin kuduthirukanga. Normal is parallel to the line oda equation enna kuduthirukanga na x plus y equal to 1729. So ipa the differentiate pandrathu mooliyama nama slope kandupidikalam. So dy by dx idu x a porthu differentiate panna x cube differentiate panna 3x square 6 into x square differentiate panna 2x x differentiate panna 1 3 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0. ஸோ 0 அடிச்சிடலாம். ஸோ ரிமைனிங் என்ன இருக்குன்னா 3x ஸ்கொயர் மைனஸ் 12x பிளஸ் 1. ஸோ இந்த ஸ்லோப்பை நம்ம எம் ஒன் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த டிஃபரன்ஷியேட் பண்ணி வர ஸ்லோப் வந்து எம் ஒன். ஸோ எம் ஒன் ஈக்குவல் டு 3x ஸ்கொயர் மைனஸ் 12x பிளஸ் 1. ஸோ அடுத்தது வந்து இந்த ஸ்லோப் ஆஃப் நார்மல் கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஸ்லோப் ஆஃப் நார்மல் வந்து ஸோ ஒரு லைன் கொடுத்துட்டு ஸ்லோப் கேட்டாங்கன்னா ஃபார்முலா மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய். ஸோ இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் வந்து 1, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய்யும் 1, மைனஸ் 1 பை 1 மைனஸ் 1 வரும். ஸ்லோப் ஆஃப் நார்மல் நமக்கு கிடைச்சிருக்கு. அப்போ இதிலிருந்து ஸ்லோப் ஆஃப் டேஞ்சன்ட் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ ஸ்லோப் ஆஃப் டேஞ்சன்ட் வேணும்னா டேஞ்சன்ட்டும் நார்மலும் ஒன்றுக்கு ஒன்று பெர்பெண்டிகுலராக இருக்கும். ஸோ மைனஸ் 1 டிவைடட் பை ஸ்லோப் ஆஃப் நார்மல். ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் மைனஸ் 1 பை ஸ்லோப் ஆஃப் நார்மல் எவ்வளோ மைனஸ் 1. ஸோ மைனஸ் 1 பை மைனஸ் 1 பிளஸ் 1 ஆயிரும். அப்போ இந்த ஸ்லோப்பை நம்ம M2 எடுத்துக்கலாம். அப்போ M2 ஈக்குவல் டு 1. ஸோ M1 M2 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த கர்வை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வர ஸ்லோப்பும் ஸ்லோப் ஆஃப் டேஞ்சண்ட்டும் ஒன்றுக்கு ஒன்று ஈக்குவலாக இருக்கும். இப்போ தேர் ஃபோர் M1 இஸ் ஈக்குவல் டு M2. இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணால் M1 வந்து 3x ஸ்கொயர் மைனஸ் 12x பிளஸ் 1 ஈக்குவல் டு M2 1. ஸோ இந்த ஒன்றையும் ஒன்றையும் கேன்சல் பண்ணிட்டா இங்கே 0 வந்துடும். இதில் 3x காமனாக வெளியில் எடுத்துக்கலாம். மீதி என்ன இருக்கும், x மைனஸ் 3 4 12, இந்த x ஆல்ரெடி வெளியில் வந்துருச்சு, ஈக்குவல் டு 0. இது தனித்தனியாக 0 ஈக்குவேட் பண்ணால் 3x ஈக்குவல் டு 0, x மைனஸ் 4 ஈக்குவல் டு 0. அப்போ x ஈக்குவல் டு 0, x ஈக்குவல் டு 4. ஸோ எக்ஸுக்கு ரெண்டு பாயிண்ட்ஸ் கிடைக்குது. என்னென்ன பாயிண்ட்னா ஒன்று வந்து 0, இன்னொன்று வந்து 4. ஸோ எக்ஸோட வேல்யூஸ் கிடச்சிருக்கு. இதை வச்சு நமக்கு அந்த பாயிண்ட்ஸ் தான் கேட்குறாங்க. ஸோ இதிலிருந்து ஒய் கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம கொஷினில் ஒரு பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ சப்ஸ்டியூட் எக்ஸ் ஈக்குவல் டு 0 இன் கர்வ் வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் ஒய்யோட ஆன்சர் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப், எக்ஸுக்கு 0 போட்டால் 0 ஆயிரும், மைனஸ் 6 இன்டு 0 ப்ளஸ் எக்ஸுக்கு 0 போட்டால் 0 ப்ளஸ் 3. அப்போ ஆன்சர் என்ன வருதுன்னா 3. அப்போ அந்த பாயிண்ட் என்ன, 0,3. அதே போல் எக்ஸுக்கு 4 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ சப்ஸ்டியூட் எக்ஸ் ஈக்குவல் டு 4 இன் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அப்போ ஒய் ஈக்குவல் டு 4 க்யூப் மைனஸ் 6 இன்டு 4 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ப்ளஸ் 3. ஸோ 4 க்யூப் வந்து 4 4 16, 16 4 64. ஸோ 6 × 4² 16, 4 + 3 7. ஸோ 64 மைனஸ் 6 6 36, ரிமைண்டர் 3, 6 1 6 + 3 9 ப்ளஸ் 7. ஸோ 64 7 ஆட் பண்ணால் 71 மைனஸ் 96. இதில் பெரிய நம்பரோட சைன் மைனஸ். ஸோ 96லேருந்து 71 கழிச்சா 6ல 1 போனால் 5, 9ல 7 போனால் 2. ஸோ மைனஸ் 25 கிடைக்குது. அப்போ அந்த பாயிண்ட் என்ன கிடைக்குதுன்னா 4, மைனஸ் 25.
இப்போ நம்ம ஆன்சர் என்ன எழுதிடலாம், அந்த அது அந்த பாயிண்ட்ஸ் என்னென்னா, therefore the points are 0,3 and 4,-25. Thank you. So like, comment, subscribe, share. Thank you.